அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது நட்சத்திரங்களில் சிறப்பு அம்சம் பெற்ற அபிஜித் நட்சத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 77 நட்சத்திரம் தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். அதை பற்றிய சிறப்பு, அதனோட பலன்கள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இன்றைய பதிவில் காண்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள், ஆனால் வானில் வந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஜோதிடப்படி மனிதனை ஆழ்வது 27 நட்சத்திரங்கள் தான். அதை பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரத்தில் முடியும். இந்த 27 நட்சத்திரம் தான் யாராவது ஒரு மொத்தம் இல்லை 12 ராசியில் இந்த 27 நட்சத்திரம் ஃபிக்ஸ் ஆகி நம்ம வந்து அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கோம், அந்த நட்சத்திரம் நம்ம ஆழுதுன்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருந்தது. அந்த நட்சத்திரமும் சேர்த்து மொத்தம் 28 நட்சத்திரங்களாக தான் இருந்தது. ஆனால் விம்சோ 3 படி அப்படின்றது கணிதப்படி பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் இருந்தால் தான் இந்த 9 கிரகங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் பிரிக்கலான்றதால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உத்திராடம் 4 பாதத்துலேயும் திருவோணம் 1 பாதத்துலேயும் வச்சுட்டாங்க. ஸோ 28 நட்சத்திரங்கள் வந்து 27 நட்சத்திரங்களாக பிரிஞ்சிருச்சு. அந்த அபிஜித் நட்சத்திரம் இப்போவும் இருக்குது. அது எப்படின்னா உத்திராட 4 பாதத்தில் பிறந்தவங்களும் திருவோணம் 1 பாதத்தில் பிறந்தவங்களும் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை பிறந்ததுக்கான பலன் இருக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க, கடவுளின் அருளை பெற்றவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, தொழில், அதிர்ஷ்டம் பொதுவாக அமையும். இது வந்து பேசிக் ரூல். இந்த அபிஜித் நட்சத்திரம் அவங்களோட தசா புத்தியை இருக்கிறத பற்றி அது சேஞ்சஸ் இருக்கும். அபிஜித் நட்சத்திரன்றது 4 தெரு சந்திக்கும் இடம்னு கூறுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு வாஸ்துபடி வீடு இருக்குன்னா 4 தெரு இருக்கிற இடத்துல வீடு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, 4 முனையும் ரோடு வராமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொண்டது தான் அபிஜித் நட்சத்திரம் ஆகும். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி இன்னும் மேலும் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே நம்ம வந்து ஏதாவது ஒரு திருமணம் இல்லை ஒரு வீடு வாங்குதல் இல்லை புது மனைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல நாள், அதுக்கப்புறம் திதி, அதுக்கப்புறம் வாரம், அதுக்கப்புறம் வந்து கரணம், யோகம், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் தத்துவங்களை வச்சு தான் நம்ம முகூர்த்தமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருந்து முகூர்த்தங்கள் தள்ளி போகும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் நேரத்தில் வந்து சிலதுக்கு வந்து விதிவிலக்குகள் உண்டு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது வெடிகாலையில் 4:30 to 6 ரொம்ப சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லை. அதனால தான் நிறைய பேர் வந்து கிரக பிரவேசங்களை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உதயம் நேரம். காலையில் பார்த்திங்கன்னா 5:30 to 6:30 சூரிய உதயமான நேரமாக இருக்கும். சில நேரத்தில் அது மாறினாலும் பெஸ்ட்டு டைம்ன்றது 5:30 to 6:30. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கவங்க குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடுறது தான் சிறப்பு. அதே மாதிரி தான் சூரியன் அஸ்தமன நேரம் இரவில் ஈவினிங் பார்த்திங்கன்னா அதே 5:30 to 6:30 அஸ்தமன நேரம் சிறப்பு. இந்த நேரத்துலேயே நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்யலாம். அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள் இருக்கவங்க ஈவினிங் காலையில் வந்து விளக்கு ஏற்றுறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு முகூர்த்தம் இருக்குது, என்னென்னா ஸ்பெஷல் முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம். அதோட டைமிங் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே 11:30 to 12:30 வந்து அபிஜித் முகூர்த்தத்துக்கான நாள். ஸோ வந்து எப்படி சூரிய உதயம், பிரம்ம முகூர்த்தம் இதெல்லாம் வருதோ அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தமும் 11:30 to 12:30 வரைக்கும் வரும். இந்த மேற்கொண்டு இந்த நாளில் வந்து எந்தவித தோஷமும் கிடையாது. ஸோ இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அதுலேயே சிறப்பானது வந்து 11:30 to 12:30 கொடுத்தாலும் 11:09 to 12:00 அதாவது இந்த உச்சி வேளைன்ற சொல்கிற நேரத்தில் வந்து ரொம்ப சிறப்பான நேரம். ஸோ நம்ம ஏதாவது ப்ரேயர்ஸ் என்ன மாதிரி முகூர்த்தங்கள் மிஸ் ஆனாலும் இது இந்த நேரத்தில் நம்ம செய்யலாம். இப்போ 11:09 to 12:10 ரொம்ப சிறப்பான நாள். இந்த நேரத்தில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு காலையில் ஒரு வேலை செய்யணும், ஒரு முகூர்த்தம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை 12 மாற்றிக்கிறது நல்லது. இதே அபிஜித் நேரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அது என்னென்னு பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு விதமான வேண்டுதல் இருக்கும், இல்லை ஒரு சில காரியங்கள் முடியாமல் இருக்கும், அதை அபிஜித் முகூர்த்தத்தை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். அபிஜித் முகூர்த்தன்றது எங்கள் ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கக்கிழமையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். நம்ம ப்ரேயர் பண்ணணும் அது நல்ல வேலைக்கும் மேல் அதிகாரிகளின் தொல்லை நீங்குவதற்கும் அபிஜித் நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா யாருக்காவது ரொம்ப நாளாக வீடு அமையலைன்னா இல்லை கடன் பிரச்சனை இருக்கவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணலாம். புதன்கிழமை வந்து குழந்தை பாக்கியம், இழந்ததை மீட்கவும். சில பேர் வந்து நிறைய பேர் சொத்து சுகம் இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து சந்த பிஸ்னஸ்லாம் இழந்தவங்க வந்து இந்த புதன்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். வேளக்கிழமை வந்து கல்வியில் சிறப்பு படம், வெளிநாடு செல்லும். நீண்ட நாளாக வந்து வெளிநாடு போகணுன்னு விருப்பப்படுறவங்க வந்து இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து திருமணத்துக்கும் விரும்பியவரை திருமணம் செய்வதற்கும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம்.
சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கிலேருந்தும் வெற்றி ஆகிறதுக்கு இல்லை வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சண்டேன்றது வினைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அகலவும் உடல் நலம் மேம்படவும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் அபிஜித் முகூர்த்தம் வர நேரம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 11:50 மதியம் 12:10 வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களோட ப்ரேயர்ஸை நீங்கள் வச்சுன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திரமான உத்திராட 4ஆம் பாதமும் திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் சந்திரன் ட்ராவல் பண்ணுற நேரத்துலையும் நம்ம ப்ரேயர்ஸை வச்சோம்னாலும் இல்லை அந்த நேரத்தில் முகூர்த்தம் வச்சாலும் அதுவும் சிறப்பு. இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தமான நேரத்தில் எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் கிழக்கு பார்த்து ஏற்ற வேண்டும். நாம் வடக்கு பார்த்து அமர வேண்டும். நம்மளோட வேண்டுதலை கண்டினியூஸாக கண்ணு மூடி 11:50 to 12:10 வரைக்கும் நம்ம வேண்டுதலை வச்சுட்டு இறைவனை நம்மளோட பிரேயர்ஸை வைக்கும்போது அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் நம்மளோட நினைச்ச காரியங்களும் நடக்கும். ஸோ இனிமேல் வந்து நமக்கு 4 நாள் சந்திராஷ்டம் இந்த மாதிரி பல விதமான நாள் ஒரு நாள் அமாவாசை வரும் இல்லை பௌர்ணமி இல்லை கிருத்திகை இந்த மாதிரி எது வந்தாலும் இந்த அபிஜித் அஷ்டமி நவமி இந்த மாதிரி நிறைய திதிகளும் வரும். இதனால் நல்ல காரியங்களை தள்ளி போடுறதுக்கு பதிலாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தை யூஸ் பண்ணி அந்த நேரத்துலையும் நம்ம செஞ்சு பலனை அடையலாம். ஸோ திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, 11:50 to 12:10 தான் அபிஜித் முகூர்த்தமான நேரம். இந்த நேரத்தை யூஸ் பண்ணி வாழ்வில் எல்லா விதமான வெற்றியை பெற இறைவனை வேண்டுகிறேன். இந்த பதிவில் இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன நேரடியாக தொலைபேசி மூலம் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மேலும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இருக்கு. நன்றி, வணக்கம்.